ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு கோடை காலத்தை சமாளிக்கிற மாதிரி தயிர் சாதம் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப குழைவாக ஐயர் வீட்டில் பண்ணுற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் போட்டு தாளிப்பாங்க, என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் தயிர் சாதம் பண்ணும்போது ஒன்று கெட்டியாயிடுது, அப்படி இல்லைன்னா ரொம்ப புளிச்சு போயிடுது. ஸோ ரெண்டுமே இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில், கரெக்டான டேஸ்ட்டில் என்னெல்லாம் சேர்த்து இது ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. தயிர் சாதம் கரெக்டாக டேஸ்ட்டாக வர்றதுக்கு தயிரை வந்து 7 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் மட்டும் புளிக்க வைங்க. ஸோ கரெக்டாக இருக்கும், ஸோ உறைஞ்சும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து புளிச்சிருக்காதுங்க. சப்போஸ் நீங்கள் மத்தியானத்துக்கு சாப்பிட போகிறீங்க, காலையிலே பண்ணுறீங்க அப்படின்னா பால் நிறையா சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 பேருக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 2 டீஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துட்டு ரிமைனிங்க பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னா புளிக்கவே புளிக்காமல் மத்தியானம் சூப்பராக சாப்பிடலாம். சில பேர் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணுவீங்க இல்லையா, இந்த மாதிரி செய்ய கரெக்டாக இருக்கும். சாதத்தை நல்லா குழைவாக வச்சுக்கிறணும், அப்போ தான் தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே உர ஊற்றுனது, இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் உர ஊற்றுனேன். நல்லா அதை வந்து பீட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி புளிக்காமல் இருக்கணும், புளிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் சாதம் ரொம்ப புளிச்சிரும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக புளிக்கும்ல அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு சப்போஸ் நீங்கள் காலையிலே பண்ணிடுறீங்க அப்படின்னா தயிரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை புளிக்காத தயிரை வந்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சதசதன்னு இருக்கணும். சப்போஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 4 பங்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருக்குள்ள அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு என்ன பண்ணணும், நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதை வேறு எந்த ப்ராசஸுமே பண்ண போகிறது இல்லை, நல்லா கொஞ்சம் அது வேகணும். அதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துட்டோன்னா ஐயர் வீட்லலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி கண்டிப்பாக சேர்ப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனோட ஃப்ளேவரே ரிச்சாக இருக்கும். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க, அட் த சேம் டைம் வரமிளகாய் ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். பெருங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடணும். நல்லா தாளிச்சாச்சு. தாளிச்சதை தூக்கி தயிர் சாதத்தில் போடக்கூடாதுங்க. தயிர் சாதத்தை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையுமே எண்ணெய் பெருங்காயத்துலலாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் இதில் சேர்த்துட்டு நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கெட்டியே இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தோன்னா மாங்காய் துவையலோ இல்லை ஊறுகாயோ ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த இது பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு என்ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் பழக்கிருக்கங்க 1 வயசுலேயே, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லாஸ்ட்டு வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. சில குழந்தைங்களுக்கு சேரும், சில குழந்தைங்க சேரவே சேராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நானும் என்னோட பேபிஸ்க்கு 1 வயசுலேயே இதை பழக்கிட்டேன், அதனால் தயிர் சாதம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.